வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தமிழ் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் ரஜினி சார் நடிக்கும் கூலி திரைப்படத்தோட அந்த டைட்டில் ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்னோட அனுமதி வாங்காமல் என்னோட திரைப்படத்தோட இசையை பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு இளையராஜா அவர்கள் சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார். அந்த நோட்டீஸில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோவில் என்னோட இசையை நீங்கள் தூக்கலை அப்படின்னா உங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்புறது ஒன்றும் புதுசுல. எப்போனா அவரோட அனுமதி வாங்காம அவரோட பாடல்களை மற்ற திரைப்படங்கள் பயன்படுத்துறாங்களோ அப்பெல்லாம் அவர் வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டே தான் இருக்கிறாரு. இது வந்து இந்த 96 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, அப்போ வந்து இவரோட இசையை பயன்படுத்திட்டாங்க, இவரோட அனுமதி வாங்காம பயன்படுத்துறாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய பூதாகரமா பேசப்பட்டது. இப்ப இந்த கூலி திரைப்படத்துக்கு இளையராஜா அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார்ல, அதை பார்த்த பல பேருக்கு, முக்கியமா நிறைய யூடியூப் சேனல்ஸ், இளையராஜா ஏன் அப்படி இருக்கிறாரு, பணம் பணம்னு பணத்தை ஆசைப்படி சொல்லிடுறாரு, அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப ஆணவமா வேற தெரியுறாரு, அவர்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த சாங்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இளையராஜா அவங்க இசையை தாண்டி தனிப்பட்ட மனிதரா, அவருடைய தனிப்பட்ட பல கருத்துக்கள் மீது நிறைய பேர் மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் எனக்குமே இருக்கு. பட் இந்த காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது அது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம இளையராஜா அவர்கள் அடிக்கடி இந்த காப்பிரைட் என்னோட பாடல்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ராயல்ட்டி கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு இல்லையா, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி காப்பிரைட் சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க பணத்தால அளவிட முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை, ஆர்ட். ஒரு சொல்லி செய்யறது அப்படின்றது ஆர்ட் கிடையாது. முதல்ல உங்களுக்கு இந்த சாதாரண வேலைக்கும் ஆர்ட்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சாதான் இதை பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவான புரிதல் வரும். இந்த ஆர்ட் ஒர்க்குக்கோ லேபர் ஒர்க்குக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் ஒருவருடைய அறிவை பயன்படுத்தி இன்னொரு ஆள் கிட்ட இந்த வேலையை எனக்கு இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது இருக்குல்ல, அதை கேட்டு ஒருத்தர் செய்வார்ல, அது பேர் வந்துட்டு லேபர் ஒர்க், அதாவது கூலிவர். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இந்த சைஸ்ல எனக்கு ஒரு செவரை கட்டி கொடுங்க அப்படின்றது லேபர் ஒர்க், கூலிவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் என்ன சைஸ்ல கேட்கிறாரோ அதை அப்படியே அவர் சொன்ன மாதிரி கட்டி கொடுப்பாரு. பட் அதே ஆர்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் எனக்கு இந்த இடத்துல ஒரு அழகான ஓவியம் வேணும் அப்படின்னு அந்த முதலாளி சொன்னாலும், அந்த ஓவியம் நினைப்பினாங்கன்னா அவங்களோட அறிவுல இருந்து அவங்களோட அறிவு சார்ந்த ஒரு ஓவியத்தை அழகா வரைஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து ஆர்ட் ஒர்க். இதுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி இருக்காரு, அவரு சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாரு. பட் அந்த ஓவியம் தான் அந்த அவரோட அறிவை பயன்படுத்தி ஒரு அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கொடுப்பாங்க. சோ அந்த செவர் அந்த முதலாளிக்கு சொந்தம், அதே மாதிரி அந்த வரைஞ்சுக்கான கூலி கொடுத்துட்டாரு. பட் அந்த ஆர்ட் கலை இருக்குல்ல, அது வந்து ஒரு அறிவுசார் சொத்து அப்படின்னு சட்டப்படி சொல்லுவாங்க. அந்த அறிவு சார்ந்து அவர் வரைந்த அந்த ஓவியம் இருக்குல்ல, அதுக்கான முழு உரிமையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓவியர் தான். சோ திரும்பவும் சொல்றேன், என்னதான் அந்த ஓவியர் கூலி வாங்கினாலும் அந்த ஓவியம் இருக்குல்ல, அது வந்து அந்த வரைந்த ஓவியனுக்கு தான் சொந்தம், அதுதான் அறிவுசார் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அந்த பிக்காசோ ஓவியம் இருக்குல்ல, பிக்காசோல யார் வரைந்தாலும் சரி, யாருடைய ஓவியமாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த ஓவியத்துக்கு தான் அவர் சொந்தமே தவிர, அந்த வரைந்த அந்த கலை இருக்குல்ல அது வந்து அவர் சொந்தமாகாது. அதனால அவர் அதை வந்து வீட்டுல ஒரு அழகுக்கா வச்சுக்கலாமே தவிர, அதே மாதிரி இன்னொரு பிரிண்ட் போட்டு சேல்ஸ் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி இந்த காப்பிரைட் பதிப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒருத்தருக்கு பதிப்புரிமை வேணும், காப்பிரைட் வேணும் அப்படின்னா அவர் படைத்த அந்த படைப்பு அப்படின்றது முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனையிலிருந்து அவருடைய சொந்த படைப்பாக இருந்தால் மட்டுமே அவர் வந்து காப்பிரைட் கிளைம் பண்ண முடியும். ஆனா மற்றவர்களோட படைப்புல இருந்து, அதாவது வேற எங்கேயாவது எடுத்து கொஞ்சம் அப்படியே திருச்சி உருவாக்குறது அப்படின்றது, அது வந்து காப்பிரைட்குள்ள வரவே வராது. அவங்க வந்து சொந்தமா, இது வந்து எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி கிளைம் பண்ணவே முடியாது. சோ இது இசைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலை சார்ந்த எல்லாத்துக்குமே இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இலக்கியம், நாடகம், இசை, கலை, சினிமோகிராஃபி, சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், இது எல்லாத்துக்குமே என்னதான் சம்பளத்துக்கு அந்த கலைஞன் வேலை செய்திருந்தாலும் கூட அதை உருவாக்கிய அந்த கலைஞனுக்கு தான் முழு உரிமை இருக்கு. சோ அந்த கலை ஆர்ட் ஒர்க் அப்படின்றது அதை உருவாக்கியவருக்கு ஒரு சொந்த நிலம் மாதிரி, அவர் வந்து அதை குத்தைக்கு தான் விடுறாரு. அதுல அவங்க விவசாயம் பண்ணலாம், அறுவடை பண்ணலாம், அறுவடை பண்ணதை விற்கலாமே தவிர, அந்த நிலத்தை விற்கும் உரிமை அந்த கலையை உருவாக்கியவருக்கு மட்டும்தான் சொந்தம். இதே மாதிரிதான் நாடகத்துக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு அப்படின்னா, அந்த நாடக குழுவை சேர்ந்தவங்க, உங்களோட கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்க கதையை கொடுங்க, நாங்க நாடகமும் போடுறோம் அப்படின்னு அந்த கதைக்கு ஒரு தொகையை கொடுத்து அந்த கதையை வாங்கிடுவாங்க. அவங்க வந்துட்டு அந்த கதையை வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த கதையை எடுத்துக்கூட வேற யார்ட்டும் விற்கலாம் கூடாது. அதே மாதிரி
அந்த கதை இருக்குல்ல, அதை வந்து ஒரு மேடையில் ஒரு தடவை நாடகம் போடுறதுக்காக மட்டும்தான் அவருக்கு வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இன்னொரு தடவை அந்த நாடகத்தை மேடையேற்றணும் அரங்கேற்றணும் அப்படின்னா அந்த கதை உரிமையாளர்கிட்ட மறுபடியும் போய் இவங்க அனுமதி வாங்கிதான் இன்னொரு தடவை நாடகத்தை ஏற்ற முடியும். அதாவது ஒரு தடவை வாங்கிட்டேன் அதான் வாங்கிட்டலாம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாடகம் போடவும் கூடாது, அவரோட அந்த அந்த உரிமையாளரோட அனுமதியில அந்த கதையை விற்கவும் கூடாது. சோ ஒவ்வொரு தடவை நாடகம் போடும்போதும் அவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும். இது வந்து நம்ம கலை வடிவம் சார்ந்து பேசுறோம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே பேட்டன் ரைட்ஸ் இருக்கு. நீங்க கிண்டில இருக்க பேரன் ஆபீஸ் போனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவ்வளவு கூட்டம் வரும், அவ்வளவு அப்ளிகேஷன் வரும். அதாவது ஒரு லோகோ, ஒரு லோகோ கீழே இருக்கிற பேரு, ஒரு பேர்ல இருக்கிற ஒரு சின்ன லெட்டர், அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கலரு, இப்படி ஒவ்வொன்றத்துக்குமே பேட்டன் ரைட்ஸ் வாங்கிதான் எல்லாத்தையுமே மார்க்கெட்டுக்குள்ள கொண்டே வருவாங்க. ஒரு இசைப்பாளர் ஒரு திரைப்படத்துல இசையமைக்கிறதுக்காக சம்பளம் வாங்கினாலும் கூட அந்த இசையின் முழு உரிமையாளர் இசையமைப்பாளர் தான், தயாரிப்பாளர் கிடையாது. அதாவது ஒரு தயாரிப்பாளர் அந்த ஒரு திரைப்படத்துல அந்த ஒரு காட்சிக்கு இசையமைக்க மட்டும்தான் அந்த இசையமைப்பாளருக்கு அவர் பணம் கொடுத்தாரு. அவர் அந்த திரைப்படத்தை தியேட்டர்ல வெளியிட்டோ இல்ல டிவியில வித்தோ அதன் மூலமா ஒரு வருமானம் ஈட்டாரு பாத்தீங்களா, அதோட அவரோட உரிமை அப்படின்றது முடிஞ்சு போச்சு. மத்தபடி அந்த இசைக்கு முழு உரிமையாளர் இசையமைப்பாளர் தான். ஒருவேளை தயாரிப்பாளர் ஆசைப்பட்டால், இசையமைப்பாளர் சம்மதிச்சால், அந்த திரைப்படத்தோட இசையை எனக்கு கொடுங்க, அந்த காப்பிரைட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இசையமைப்பாளர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த இசையமைப்பாளர் அந்த காப்பிரைட்டை வாங்கிக்கலாம். செக்ஷன் 52 காப்பிரைட் ஆக்ட் 1957 உருவாக்குன அந்த சட்டம் அப்படின்றது 2012 வந்துட்டு இன்னும் தீவிரமா ஒரு சில மாற்றங்களோட கொண்டு வரப்பட்டது. சோ அந்த சட்டம் என்ன சொல்லுது இசையமைப்பாளருக்கு அப்படின்னா, ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்த இசை அப்படின்றது அதன் முழு உரிமையாளர் அந்த இசையமைப்பாளர் தான். அவர் அந்த இசையை வேற யாருக்கானாலும் அவரோட விருப்பப்படி கொடுக்கலாம், அவரோட பொது தளத்துல அவரோட பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, யார்கிட்ட எந்த அனுமதியும் வாங்காம அவர் பயன்படுத்திய ஒரு திரைப்படத்தில் பயன்படுத்திய இசையை இன்னொரு திரைப்படத்துல அவர் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப ஸ்டார் திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் சாங் இருக்குல்ல, அது வந்து புதுப்பட்ட திரைப்படத்துக்காக அந்த பாடல், அது அப்படியே ஸ்டார் திரைப்படத்துல பயன்படுத்திருப்பாங்கல்ல, இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கன்னடத்துல வெளியான பல்லவி அனுபல்லவி திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் சாங் ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாரு. இந்த படம் 1983 வந்தது. அந்த மியூசிக் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்ற திரைப்படத்துல மெல்ல மெல்ல என்ன தொட்டுன்னு சில்க் அவர்கள் நடனம் ஆடிப்பாங்களே, அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1984 வந்தது. 83 ஒரு டைட்டிலுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த இசையை 84 இன்னொரு திரைப்படத்துக்கு இளையராஜா அவர்களே பயன்படுத்திருப்பாரு. இதேதான் இதுல யூஸ் பண்ணிருப்பாரு சர்வமா அந்த படத்துல. 82 மூன்றாவது திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பாட்டுல நடுவில் ஒரு இசையை ஒண்ணு பயன்படுத்திருப்பாரு, அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அத அப்படியே 1984 ரிலீஸ் ஆன தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா என் வாழ்விலே வரும் அன்பேவா, அந்த திரைப்படத்திலும் அந்த ஒரு நடுவில் அந்த பீட் அப்படியே பயன்படுத்திருப்பாரு. எல்லாத்துக்கும் இசை படத்துக்கு உரிமை உண்டு, அவர்கிட்ட இது யாருக்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு திரைப்படத்துல பயன்படுத்தின இசையை இன்னொரு திரைப்படத்துக்கு தயாரிப்பாளரோ அந்த இயக்குனர் யார் அனுமதி இல்லாமலும் அவர் பயன்படுத்தலாம், இதுதான் அந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளர், இசையமைப்பாளர் கிடையாது, ஒரு கலையை உருவாக்கி அந்த நபர் இருக்கார்ல, அவர் அந்த கலையை உருவாக்கி அவர் இறந்ததுக்கு அப்புறம், அந்த கலையை உருவாக்கி இறந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்ததுல இருந்து 60 வருஷம் கழிச்சு அவருடைய அந்த கலை அப்படின்றது பப்ளிக் டொமைனா மாறும், அதாவது பொது உடமையா. அதுலயும் அந்த கலையை உருவாக்கிய அந்த நபர், இந்த சொத்தானது நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அடுத்த வாரிசுகளுக்கு, என்னோட மகன்களுக்கோ இல்ல நான் அவரு எழுதி வைக்கிற யார் பேர்லயோ அந்த சொத்தை அவர் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னா, அவர் இறந்ததுல இருந்து 60 வருஷம் இருக்குல்ல, அதுல இருந்து இன்னொரு 60 வருஷம் ஆர் இன்னொரு 25 வருஷம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு பப்ளிக் டொமைனா மாறும். சோ இந்த டிஃப்ரெண்ட் அந்த 60 வருஷம் 25 வருஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலைக்கும் மாறுபடும். அதே மாதிரி ஒரு கலையை உருவாக்கி ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னா, ஒருவேளை அரசாங்கம் இல்லை இதை வந்து மக்களுக்கு தேவை, இதனால் மக்களுக்கு நிறைய பயன் இருக்கு அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினைச்சது அப்படின்னா, அரசாங்கமே முன் வந்து அந்த கலையை வந்து பொது உரிமையா மாத்தலாம், இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி இப்போ பாரதியரோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைன் பொது உரிமை ஆயிடுச்சு. இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாரோட மனைவி இருக்காங்க அவங்க வந்துட்டு அரசாங்கத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, இதை வந்துட்டு பொது சொத்தா பொது உடமையா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அனுமதி கொடுத்ததுனால பாரதியாரோட கவிதைகள் அப்படின்றது இப்ப வந்துட்டு பொது உடமையா இருக்கு. இதேதான் பொன்னியின் செல்வனுக்கும், பொன்னியின் செல்வன் புத்தகம் இருக்குல்ல, அதை எழுதினவர் இறந்து 60 வருஷம் ஆனதுனால இப்போ பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா ஒரு பொது உடைமை, பொது சொத்து தான். ஒருவேளை இந்த மாதிரியான புத்தகங்கள் பொது உடைமை ஆகல அப்படின்னா, அந்த புத்தகத்தை பிரிண்ட் போடுறாங்க, பதிப்பகத்துல இருந்து பிரிண்ட் போடுறாங்க அப்படின்னா, அந்த பதிப்பகம்
அந்த புத்தகத்தை எழுதினவங்களுக்கு ராய்ட் கொடுக்கணும், இதுதான் சட்டம். ஸோ இதெல்லாம் அந்த காப்புரிமை சட்டம் சொல்லுது. ஒருத்தருடைய அறிவுசார் சொத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் மற்றவங்க பயன்படுத்துறாங்க, அதாவது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு இசையை எடுத்துக்குமே, அதாவது ஒரு டிவி ஷோவில் பயன்படுத்துறது, இல்லை ஒரு கச்சேரியில் பாடுறது, அப்படின்னா ஏதோ ஒரு திரைப்படத்தில் பயன்படுத்துறது, அப்படின்லாம் ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த இசையை உருவாக்குனவர்கிட்ட முறையான அனுமதி வாங்கி தான் பயன்படுத்தணும், அவருக்கான அந்த ராயல்ட்டியை கொடுத்து தான் பயன்படுத்தணும். அப்படி அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் பயன்படுத்துறதுன்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு தான் இந்த காப்பிரைட் ஆக்டே சொல்லுது. மற்றபடி இந்த கோவில் திருவிழா, அந்த கல்யாண விசேஷங்கள், அதுக்கப்புறம் வீட்டில் போகிறது, அதெல்லாம் வந்துட்டு இந்த ராயல்ட்டி இந்த காப்பிரைட்டில் வரவே வராது, அதை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கிரிட்டிசைஸ், கமெண்ட்ஸ், நியூஸ் ரிப்போர்ட்டிங், ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு டீச்சிங், இதுக்கெல்லாம் வந்து அந்த இசையை இசையில் அந்த கலையை வந்துட்டு இலவசமாக பயன்படுத்திக்கலாம், அதாவது அதுக்கு வந்து எந்த விதமான சட்டத்திட்டமும் கிடையாது அப்படின்றதான் இந்த சட்டமும் சொல்லுது. நீங்கள் இதை வந்து பல தடவை இந்த நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த நியூஸில் ஏதோ ஒரு நியூஸை போடுறாங்க, இல்லை ஒரு கிரிக்கெட் நியூஸே போடுறாங்க அப்படின்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா நன்றி டிடி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இல்லை யார்கிட்ட தான் இந்த விஷுவலை வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கார்னரில் நன்றி அப்படின்னு போடுவாங்க. அது ஏன்னா ஒரு விஷுவலாக இருந்தாலும் கூட, அந்த சினிமோட்டோகிராஃபி இருந்தாலும் கூட அவங்களோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்றத அந்த சட்டமே சொல்லுது. இந்த சட்டம் இங்கே இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. என்ன இந்தியாவில் 60 வருஷம் இருக்கிறது, மற்ற நாடுகளுக்கு அவங்கவுங்க வசதிக்கேற்ற மாதிரி வருஷங்களை மாற்றி வச்சுருங்க தவிர, பட் சட்டம் ஒன்று தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கோலமாவு கோகில திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண வயசு அப்படின்ற சாங் வந்துட்டு அனிருத் அவர்கள் போட்டிருந்தாங்க, அந்த பாட்டு வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஃபீலிங் மீ அப்படின்ற ஒரு ஆல்பத்துல இருந்து அந்த ஒரு சாங் எடுத்து போட்டிருந்தார் இல்லையா, அதுக்கு ஆரம்பத்தில் இந்த காப்பிரைட் கிளைம் பண்ணும்போது அதுக்கான கொஞ்சம் ராயல்ட்டி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, பட் போக போக அதை அவங்கட்டு பெருசாக கண்டுக்கல அப்படின்றதுனால அவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணி அந்த பாட்டு யூடியூப்ல தூக்கிட்டாங்க. இப்போ நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வயசு சாங்கே இருக்காது. ஸோ சட்டம் இதுதான் சொல்லுது, ஒருத்தர் உருவாக்கிய இசைக்கு அவர் தான் முழு உரிமையாளர், அதை வந்து இன்னொருத்தர் காப்பி அடிச்சு போட்டாரு அப்படின்னா அதை வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, அது இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். வெளிநாட்டுக்காரன் காப்பிரைட் கிளைம் பண்ணா ஆமா அவன் உரிமையை நான் கேட்கறான் அப்படின்னு சொல்றாங்க. இதே இளையராஜா இங்க பண்ணாரு அப்படின்னா ஐயோ இளையராஜா பணத்தாசை ஆணம் பிடிச்சி திடீராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் மீறி ஒருத்தரோட அந்த அறிவுசார் சொத்தை அவரோட அனுமதி இல்லாம பயன்படுத்தினாங்க திருநாங்க அப்படின்னா 1989 சட்டப்படி அவங்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் குறைந்தபட்சம் 50,000 அபராதம் விதிக்கப்படும்னு சட்டமே சொல்லுது. ஸோ இந்த காப்பிரைட் பிரச்சனை அப்படின்றது என்னமோ இளையராஜா அவர்கள் மட்டும்தான் பண்றாரு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது, இது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலுமே இருந்தது. இந்த காப்பிரைட் கிளைம் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பெரிய டீம் இருக்கு, பட் இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் போராடுறதுனால நமக்கு வந்து இளையராஜா வந்து தனியா தெரியறாரு, ஆனா மத்த எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து லீகல் டீம் வச்சுதான் மூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த சாங்கான அந்த காப்பிரைட் விஷயம் இருக்குல்ல, இது வந்து லோக்கல் சேனல் ரன் பண்றதுக்குமே இருக்கு. இப்ப நான் வந்து லோக்கல் சேனல் ரன் பண்ணும்போது நான் சாங்ஸ் பே பண்ணும் அப்படின்னா 3 கம்பெனி கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன், அந்த உரிமையை வாங்கி வச்சிருந்தேன். இதுல மிக முக்கியமான எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ் வீடியோ விஷன், அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு தொகை நான் அவங்களுக்கு கட்டிட்டே இருப்பேன், மாசம் மாசம் நான் அவங்களை தொகை கட்டினா மட்டும்தான் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, நீங்க இந்தந்த திரைப்படத்துல இந்தந்த பாடல்களையும் இந்தந்த காட்சிகளையும் பயன்படுத்தலாம்னு ராஜ் வீடியோஷனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் முன்பணமா கொடுத்து மாசம் மாசம் சந்தா கட்டுற மாதிரி நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். இது லோக்கல் சேனலுக்குமே இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க லோக்கல் சேனல் ரன் பண்ணும்போது 3 கம்பெனிக்கு நாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தோம், பட் இந்த அமௌண்ட் அப்படின்றது அந்த இசையமைப்பாளர் போய் சேருதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவங்க வந்துட்டு அதை கொண்டு போய் கொடுக்குறதா கிடையாது, இவங்க ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா லோக்கல் சேனல்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே பல பேர் பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களை பத்தி தப்பா பேசுறது, உதாரணத்துக்கு கே ராஜன், அதுக்கப்புறம் இந்த திருப்பூர் சுப்பிரமணியெல்லாம் இருக்காருல்ல, அவருக்குலாம் அந்த சட்டம்லாம் நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எப்படிங்க ஒரு கொத்தனார் வீடு கட்டினாரு அப்படின்னா அந்த வீடு என்ன அந்த கொத்தனாருக்கா சொந்தம், அந்த முதலாளி தானே சொந்தம், அப்ப அதே மாதிரி தயாரிப்பாளர் தான் உரிமை இருக்கு, அந்த கொத்தனாரு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு உதாரணம். அவரு வந்து இந்த மாதிரி வந்து தன்னுடைய பாடல்கள் பயன்படுத்தக்கூடாது, தன்னுடைய இதை பயன்படுத்தக்கூடாது, நோட்டீஸ் கொடுக்கறது, அது முதல்ல வந்து ஒரு தயாரிப்பாளர் எப்ப அவர்கிட்ட நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எந்த உரிமையும் கிடையாது. கட்டணம் கட்டவர் இன்ஜினியர் கட்டணம் கட்டணும் அவர் வேலை முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி இதுவும் நீங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்க சம்பளம் வாங்கிட்டு இலவசமா நீங்க மியூசிக் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ரைட் இருக்கு, நீங்க சம்பளத்தை அதுக்குள்ள எல்லாம் வாங்கிட்டீங்க, ஆர்கெஸ்ட்ரா இருந்து எல்லாத்துக்கிட்டும் சம்பளத்தையும் வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு மறுபடியும் நான் தான் எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றது, இது எந்த விதத்துல ஏற்படுது, என்னால அது ஏத்துக்கவே முடியல. அவர் செய்யற வேலைக்கு பணம் கொடுத்துட்டார், ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம், அது என்ன சட்டம் என்ன சொல்லுங்க, ஆன்மீகமா நினைச்சு பாருங்க, ஆத்மாவை நினைச்சு பாருங்க.
எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்தோம். அதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசி. இப்போ ஒரு முதலாளி ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. அந்த 2 ஏக்கர் நிலத்தை பயிரிட விரும்பும் போது ஒரு 10 கூலி தொழிலாளியை கூப்பிட்டு ஏர் விடுறது, விதை விதைக்கிறது, நாற்று நடுறது, கடைசியில் களை எடுக்கிறது, அறுவடை பண்ணுறது, அது வரைக்கும் அந்த கூலி தொழிலாளி வேலை பார்க்குறான், டெய்லி கூலி வாங்கிடலாம். அறுவடை எல்லாம் பண்ணி கொடுத்த பிறகு கூலி எல்லாம் வாங்கிட்டவன், அந்த நெல்லெல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் அதை ஏர் உழுது பயிரிட்டு அறுவடை பண்ணி உங்கள்கிட்ட கொட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லாம் கூலிக்கு வேலை செய்யும். நான் 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 அதிகமாக சொல்லலை, உண்மையாக கூலிக்கு சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு கொத்தனார் வீடு கட்டுற வரைக்கும் மேஸ்திரி, கூலி வாங்கிட்டு வீடு கட்டினான், கட்டி முடிச்சுட்டு கிரக பிரவேசத்துக்கு இந்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, மேஸ்திரியை கூப்பிட்டு இல்லை காலமெல்லாம் உழைச்சார இந்த கட்டிடம் கட்ட வந்தார் அப்படின்னு ஒரு பட்டு வைட்டு பட்டு சட்டை வச்சு பணம் வச்சு இந்தாயா நீங்கள் நல்ல மாதிரியாக கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, என்ன பட்டு கட்டடமே எங்களுக்கு தான், நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எவ்வளோ முட்டாள்தனமாக. அதாவது இளையராஜா அவர்கள் வந்துட்டு கொத்தனாரெல்லாம் கிடையாது, ஒரு வீட்டை கட்டியிருப்பாங்களே அந்த வீட்டில் வைக்கப்பட்ட ஒரு அழகான ஓவியம் தான் இளையராஜா அவர்களுடைய இசை. இந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சுமே அவங்க அப்படிதான் பேசுறாங்க. இப்போ இது வந்து அவங்களுக்கு புரியுற வகையில் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் தேட்டருக்கு வந்துட்டு பிரிண்ட் கொடுப்பாங்க. ஒரு ஷோ ஓட்டுறதுக்கு ஒரு கேடிஎம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஷோ ஓட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இப்போ நான் தான் ஒரு ஷோக்கு அமௌண்ட் கொடுத்துட்டேன்ல, நான் தான் அமௌண்ட் கொடுத்து அந்த பிரிண்டை வாங்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி அந்த தேட்டர் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஷோல ரெண்டாவது நான் ஷோலாம் ஓட்ட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ஓட்டுறதுக்கு மட்டும்தான் அவங்க அமௌண்ட் கொடுத்துறாங்க அப்படின்னு அடுத்த ஷோ ஓட்டுறதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு திரைப்படத்தில் அந்த ஒரு காட்சிக்காக பயன்படுத்த மட்டும்தான் இசையமைப்பாளர் இசையை போட்டு கொடுத்தாரே தவிர, அவங்க இஷ்டத்துக்கு எல்லா படத்திலும் பயன்படுத்துறதுக்கோ இல்லை வேற யாருக்கும் விற்கிறதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. இந்த விஷயம் சினிமாவில் இருக்கிற பல பேருக்கு, இந்த தயாரிப்பாளர்களுக்கு, இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தும் ஏன் இளையராஜாவுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் பெரிய திரைப்படத்துக்கு இசையமைப்பாரா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா பெரிய ஹீரோக்கள் இளையராஜா கிட்டே போக போகிறது கிடையாது, தற்காலிகமாக சொல்கிறேன். ஆனால் இந்த பெரிய ஹீரோக்களுக்கு இவங்க மட்டும் ஆதரவாக பேசுனாங்க, இப்போ ரஜினி மாதிரியான ஹீரோக்களுக்கு இவங்க ஆதரவாக பேசுனாங்க அப்படின்னா, அந்த படம் வாங்கி விற்கிறதுல இவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு பெனிஃபிட் இருக்குமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க வணிக ரீதியா. நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க வந்து இந்த பெரிய ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கல்ல இளையராஜாக்கு அகேன்ஸ்டா, ஆனா இதே யோசிச்சு பாருங்க, இளையராஜா அவளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோ சின்ன ஹீரோலாம் அவர் அப்படி பாகுபாடு பார்த்துலாம் மியூசிக் போடவே இல்லை. அவருக்கு கமலா இருந்தாலும் சரி, ரஜினியா இருந்தாலும் சரி, மோகனா இருந்தாலும் சரி, ராஜ்கிருணா இருந்தாலும் சரி, ராமராஜனா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு புதுமுக நடிகராக இருந்தாலும் கூட, ஒரு இல்லை ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவர் கொடுத்தது ஒரே இசை தான். அது வந்து சிறப்பான இசையை மட்டும்தான் அவர் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ இருக்கிற இசை பலரெல்லாம் பாருங்களேன், ஒரு 2-3 படம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக டாப் ஹீரோக்கு மட்டும் தான் அவங்க இசையமைக்கிறாங்க தவிர, இந்த சின்ன ஹீரோக்கெல்லாம் அவங்க இசையமைக்கிறதே கிடையாது. பட் இளையராஜா அப்படி இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் சிறப்பான இசையை கொடுக்குற அதை யாராக இருந்தாலும் சரி, இளையராஜா அவர்கிட்ட அவர் வந்துட்டு வேணாம் அப்படின்னு ஒதுக்குன்னு அந்த பாடல்களை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதையை அமைச்சு வெற்றி அடைஞ்ச எவ்வளோ திரைப்படங்கள் இங்கே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு படத்துக்கு ஒரே ஒரு பாட்டு போகிறதுக்கே 4-5 மாதம் ஆகுது இல்லையா? ஆனால் இளையராஜா அவர்கள் அப்படி கிடையாது. ஒரு படத்துக்கு நெட்டு போகிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3/4 மணி நேரத்தில் இருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள மொத்த படத்துக்கான மெட்டையும் போட்டு முடிச்சு அடுத்து அவர் கம்போசிங்கே போயிடுவார். சின்ன தம்பி வந்து 1.5 நாளில் போட்டார் எல்லா பாட்டியும். நான் சொல்றது ரெக்கார்டிங் நாட் இது கிடையாது, கம்போசிங் 35 நிமிஷத்தில் முடிச்சாரு, மொத்தமே 35 மினிட்ஸ் தான். இங்கேருந்து போனேன் அவர்கிட்ட, அந்த ரூம்ல போய் பார்த்தேன், கதை சொன்னேன், சொன்னோடனே மார்மணி பட்டி கொண்டாடினாரு, தூணியிலேயும் பாடினாரு, அரசாசனம் பாடினாரு, ஓவோமான்னு பாடினாரு. அப்புறம் என்ன சொன்ன வேற ஏதோ பாட்டு சொன்னியா? அதான் நான் அது என்ன தேக்கிறதுக்கு ஒரு பாட்டு, மூட்டை சுமக்கிறவன் பாடுறான், வயல் நாற்று நடுறவன் பாடுறான்,
இவங்கெல்லாம் பாடும்போது சுமையை மறக்கிறதுக்கு பாட்டெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வசதிக்கு ஒரு பாட்டு இருக்கா, தலையில தாளம் போட்டு பாட முடியுமா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன். இது நல்லா இருக்கு அந்த சுச்சுவேஷன் பண்ண. அவரே ஒரு இன்ட்ரெஸ்டோட டக்குன்னு உடனே அவர் 6 மணிக்குள்ள டட்டக்கு 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 தட்டிக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நேரம். ஒரு 2 நிமிஷம் தட்டிட்டு தத்தார தர தத்தி தத்திரு திட்டி திட்டர திட்டி திட்டர பாட்டுனாரு. இது அப்ப சொல்லி வந்ததில்ல, பாட்டு சொல்லி தந்ததில்ல, நேத்துன்னு பாடினார். அப்போ அப்படியே லைனோட ஒருத்தர் பாரு என்ன அதுக்கு கடவுளோட கிஃப்ட் இப்படி இருக்கு இந்த மனுஷனுக்கு. அதே மாதிரி 35 மினிட்ஸ்ல எல்லா பாட்டு வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். புரிஞ்சு போச்சு கம்போசிங். 6 மணிக்கு கம்போசிங் ராஜகிரன் சார் என்னை கூட்டு போயிருக்காரு உள்ள. உள்ள கூட்டு போனா சார் காலை 7:30 உள்ள போறோம் சார். 7:30 வந்துட்டாரு. 7:30 6 மணிக்கு வச்சார் சார். இவர் ஒவ்வொரு சுச்சுவேஷனா சொல்றாரு அம்மன் கோயில் கும்பம் இங்கே அப்படின்னு. அது சுந்தரராஜன் வந்தாரு, அவர் கிட்டார் அப்படி 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 ஆடினார் சார். இவர் ஏதோ அப்படி அப்படியே அப்படி வச்சுட்டார் சார். ஒரு பாட்டு அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு 9:30 7 பாட்டு ரெடி. 7 பாட்டு ரெக்கார்ட் பண்ணி டிடிகே கேஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. 7 பாட்டு கிட்டு இல்ல ரீதி காட்டி சார். படம் ஓடிக்கிட்டே இருக்கும் சார், எழுதிட்டே இருப்பாரு சார். பார்த்து பார்த்து எழுதிட்டே இருப்பாரு. அந்த படத்துல ராசாவின் மனசுல இல்ல அந்த சாரிய பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து படத்திலேயே கிடையாது. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு போடப்பட்ட பாட்டு அந்த குயில் பாட்டு, அதோட பேத்தாஸ் வெர்ஷன். அது பேத்தாஸ் வெர்ஷன், அது ஹேப்பி வெர்ஷன் ஒன்று இருக்கு மீனா பாடும். அந்த பேத்தாஸ் வெர்ஷன் தான் அந்த இடத்துக்கு போடப்பட்ட பாட்டு. அப்போ ராஜா சார் படம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அந்த இடம் சீட் ஆகலை, இந்த பாட்டு தூக்கி டைட்டில் வச்சுரு நீ, இந்த இடத்துக்கு நான் வேற பாட்டு போடுறேன் அப்படின்றது. ஆனால் நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டேன்னே, எடிட் பண்ணிட்டேன்னே, எப்படி ஆர்டர் எப்படி ஷார்ட் ஆர்டரை மாற்ற முடியாதுன்னு அப்படின்னு. இப்போ என்ன நீ பிக்சர் வச்சிருக்கியோ அந்த பிக்சருக்கு நான் பாட்டு போறேன் பேசாமல் அப்படின்ட்டாரு சார். அந்த படத்தை ஓட்டி விட்டு நோட்ஸ் எழுதுறாரு சார். என்ன நீ பிக்சர் வச்சிருக்கியோ அந்த பிக்சருக்கு நான் பாட்டு போறேன் பேசாமல் அப்படின்ட்டாரு சார். அந்த படத்தை ஓட்டி விட்டு நோட்ஸ் எழுதுறாரு சார். அப்படியே சார் கல்லிலேயே இந்த மாதிரி கல்லில்லையேன்னா ராஜகிரன் சூம் போகும், சொல்லலையே பாகிமாக சொல்லலைன்னா ஜிம்மேனாவுக்கு சூம் போகும். அப்படியே என்ன விஷுவல் எடுத்து என்ன எடிட் பண்ணாரோ அந்த 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 விஷுவல் எழுதி லிரிக்கு இவரே எழுதி பெண் மனசு அவரே பாடிக்கும் போயிட்டாரு. அரை நேரத்தில் மறந்து போயிட்டேன் நான். இன்னொன்று இளையராஜா அவர்கள் மேலே இந்த யூடியூபர்ஸ் பல பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னா இளையராஜா சரியான பணத்தாசை பிடிச்சவர் அப்படின்னு. இளையராஜா அவர்கள் பணம் வாங்காம இசையமைச்சு ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்ச எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு. ஒரு தடவை ஏஆர் ரஹ்மான் தான் நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன், இளையராஜா மட்டும் கராரா எல்லா படத்துக்கும் பணம் வாங்கியிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல பாதி தமிழ்நாடு அவர் பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இளையராஜா அவர்கள் எத்தனையோ திரைப்படங்களுக்கு பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, நீ போய் முதல்ல படத்தை ரிலீஸ் பண்ணனே இலவசமாகவே இசை போட்ட பல திரைப்படங்கள் இருக்கு. ஒரு படம் பண்றேன் சார், என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் டைரக்ட் பண்ண போறேன், காசு கொடுக்க முடியாது, நீ காசு கொடுக்க வேண்டாம், இங்கே இருந்து ஒரு காசு ஒரு பைசா கூட வாங்கலாம் அந்த படத்துக்கு. டி ரெக்கார்டிங் டைம் வருது, வந்து ராஜா சார் பயம் சம்பளம் கேட்கறாங்க, இன்னும் சம்பளம் கேட்க மாட்டாரு. ரீ ரெக்கார்டிங்காக பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே ரீ டைம் அதுவாக ராஜா சார் எடுத்து அமர்றா நீ கீழ அமர் என்ன அமர் ஏதோ பயமாக இருக்கு அண்ணா, என்ன நேரம் சம்பளமே சொல்லாமல் இருக்கீங்க என்ன என்ன என் சம்பளம் அப்படின்னா திட்டம். அப்போ நான் இல்லைண்ணே ஏதாவது சொல்லுங்கண்ணே, ஏன்னா இதானே எங்களை பொசிஷனு ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கோம், இப்படி வாங்கியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஃப்ரீயா ஃப்ரீயா என்னென்ன யோ நீங்கள் தானே ஸ்ரீதர் சார் கிட்ட போய் சொன்னீங்க சண்டை போட்டீங்கண்ணே பண்ணீங்க முதல் படம் தானே ஜெயிச்சிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த கூடை திரைப்படத்தில் இந்த காப்பிரைட் இஷ்யூக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஓவரா கூடது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ரசிகர்கள் தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ரஜினி சாரோட பல திரைப்படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு இளையராஜா அவர்கள். இளையராஜாவோட அந்த இசையை தூக்கிட்டாங்க அப்படின்னா ரஜினி சார் வந்து பல காட்சிகளை பெருசா ரசிக்கவே முடியாது. ரஜினி சாரை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுல இளையராஜா அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. ஒரு சில திரைப்படங்களை நீங்க போயிட்டு அந்த இசை இல்லாமலும் இசையோட அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்றது புரியும். நார்மலா இருந்தா அதுதான் வந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சமீபத்துல வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுல வந்துட்டு இளையராஜா அவர்கள் கிட்ட ரஜினி சார் வந்து கேக்குற மாதிரி
என்ன சாமி நீங்க பணம் வரதுக்கு ஏதோ பண்ணுவீங்க பணம் வருது இல்ல அப்படின்னு கேட்டது வீடியோ போட்டு பாத்தியா எங்க தலைவர் ரஜினி வந்து இளையராஜா எப்படி கலாச்சாரு எங்க தலைவர் ரஜினி எப்படி சப்ளை கொடுத்தாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. சரஸ்வதி லட்சுமி என்ன சாமி பணி இப்ப ஏதோ பண்ணிக்கல ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்ல. அந்த வீடியோ பார்க்கும்போது நான் யோசிச்சேன் இதே கேள்வியை ரஜினி அவர்கள் கிட்ட இளையராஜா அவர்கள் கேட்டிருந்தாருன்னா ரஜினி மூஞ்சி என்ன இருக்கும். இதை ஏன் சொல்றேன் இளையராஜா வந்துட்டு காப்பிரைட் கேட்டர் ஆகும்னு ரஜினி பசங்க கத்துறாங்கல்ல இதை ரஜினி அவர்கள் 2002 பாபா ரிலீஸ் அப்பயோ பண்ணிட்டார் அவரு இளையராஜாவோட ஒரு படி மேல போயிட்டு ரஜினி அவரோட படத்தையோ ரஜினி அவரோட பெயரையோ டிஷர்ட்டு பேண்டு அதுக்கப்புறம் கீச்சேனு கவுச்சுக்கு இப்படி எதையுமே விற்கவே கூடாது. அதே மாதிரி ரஜினியோட முந்தைய திரைப்படத்துல இருந்து கூட இந்த போட்டோஸ் இந்த குட்டி போட்டோஸ் எல்லாம் ஊர் திருவிழா அந்த ஸ்கூல் வசதி இருப்பாங்கல்ல அதெல்லாம் விற்க கூடாது. இதெல்லாம் பாபா படம் ரிலீஸ் அப்போ பாபா திரைப்படத்துல இருக்கிற அந்த கதாபாத்திரம் பெயரோ அந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் பத்தியோ அப்படின்னா அந்த திரைப்படத்தில் நடித்த நடை உடைய பாவனை உடைய எது கூட கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. முக்கியமா ரஜினி அவரோட அந்த நடை உடைய பாவனை யாரும் பயன்படுத்தவே கூடாது. ஏன் பாபா படத்துல வந்து வசனத்து கூட வேற ஒரு படத்துல முந்தைய திரைப்படம் கூட கம்பேர் பண்ணி பேசவே கூடாது அப்படின்னு 2002 இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மீது சிவில் மற்றும் கிரிமினல் சட்டத்தின்படி உங்கள் மீது வழக்கு பாயும் அப்படின்னு ரஜினி அவர்கள் அப்பயோ ஒரு அறிக்கை ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாரு. இந்த மாதிரி அறிக்கை எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் ஆட இவங்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க பட் யாரும் இந்த மாதிரி சட்ட எழுதி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நாம நினைப்போம் பட் எடுத்தாங்க. 2002 ஒரு நகைக்கடை உரிமையாளர் வந்து ரஜினி ரசிகர் அவர் வந்து இந்த பாபா அந்த சிம்பிள் இருக்கல அந்த பேரு அது வந்து ஒரு மோதிரமா பயன்படுத்தினாரு ஒரு மோதிரமா தயாரிச்சாருன்றதுக்காக அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவர் மேல வழக்கு எல்லாம் தொடர்ந்தாங்க. இது நிஜமா நடந்தது சொன்னேன். இப்படி யோசிச்சு பாருங்க அந்த ரஜினி அவர்கள் கேட்டார்ல அதே கேள்வியை திருப்பி இளையராஜா அவர்கள் கேட்டிருந்தாருன்னா அது ரஜினி சாருக்கு அவசியம். அதனப்பா 2002 சொன்னது இப்ப கொண்டு வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். 2002 2023 ரஜினி சார் இதே மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. சோ இளையராஜா அவர்கள் சட்டப்படி அவரோட உரிமைதான் கேட்கிறாரு. அவர் இந்த சட்டப்படி அதாவது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தையும் தாண்டி அவர் செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்ற ஒரு கம்பெனியா அவருடைய நண்பர் மூலியமா ஆரம்பிச்சு அவருடைய அந்த பாடல்களுக்கு அவர் எந்தெந்த திரைப்படத்துல இசையமைக்கிறாரோ அந்த திரைப்படத்தோட அந்த இசையின் உரிமையை அந்த எக்கோ அப்படின்ற கம்பெனியின் மூலியமா அவர் வாங்கி வச்சிருந்தாரு. இது நீங்க பாத்தீங்கன்னா இளையராஜாவோட பழைய திரைப்படங்கள் உதாரணத்துக்கு இந்த புள்ளியம் மன்னன் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைல் காலையே பாத்தீங்க அப்படின்னா அந்த யானை படம் மட்டும் அந்த எக்கோ சிம்பிளே வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த திரைப்படத்தோட அந்த இசை அந்த உரிமை அப்படின்றது எக்கோ நிறுவனத்தை தான் போய் சேரும் அப்படின்றதுதான் அதோட அர்த்தமே. சோ இதுக்கெல்லாம் சம்மதிச்சுதான் அப்ப இருந்த தயாரிப்பாளரும் சரி இசையமைப்பாளரும் சரி இளையராஜா பண்ணாங்க ஓகே எங்களோட இசையும் அந்த பாடல்களையும் நாங்க உங்களுடைய எக்கோ கம்பெனிக்கு கொடுத்துறோம் நீங்க அதோட உரிமையை எடுத்துங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் படிதான் அவங்களோட திரைப்படங்கள் இசையமைப்பாளரா இளையராஜா அவர்கள் கம்மி பண்ணாங்க. நீங்க இந்த கூலி திரைப்படத்துல அந்த டிஸ்கோ சாங் இருக்குல்ல அது வந்து ரஜினி அவர்கள் முந்தைய திரைப்படமான தங்கமகன் திரைப்படம் எடுத்துதான் அந்த சாங்கு. அந்த சாங் அந்த கேசட்ல பாத்தீங்கன்னா அதுலயுமே அந்த உரிமையாளர் இசைக்கான உரிமையை பாத்தீங்கன்னா எக்கோ கம்பெனி தான் இருக்கும். இப்படி யோசிச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் சம்பந்த அக்ரிமெண்ட் படி முறைப்படிதான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னும் போது இப்ப வந்து இளையராஜா பேசுற ஏத்துக்க முடியாதுன்றது எந்த வகையிலும் நியாயமே தெரியல. இதுக்கு அவங்க இளையராஜா அவர்கள் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி ரெண்டாவது உரிமையை எங்களோட எக்கோ கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா அப்ப அதெல்லாம் முடியாது சார் அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருந்திருக்காமே அப்ப எல்லாத்துக்கும் சம்மதிச்சுட்டு இப்ப வந்து இளையராஜா மேல வந்து குறை சொல்றதுன்றது நியாயமே இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி இளையராஜா அவர்கள் ஆரம்பித்த அந்த எக்கோ கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவரே ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. உதாரணம் சொன்னா இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்பியோ இல்ல ஒரு அண்ணன் தம்பி நம்பியோ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம் அவங்கள்ட்ட நம்ம ஏமாத்தினா நம்ம அவங்க கேஸ் போடல கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அந்த எக்கோ கம்பெனிக்கு எதிராக இளையராஜா வந்துட்டு கோர்ட் வந்துட்டு வழக்கு தொடர்ந்துருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா என்னோட அந்த கம்பெனி ஏமாத்திருச்சு பட் என்னோட அனுமதி இல்லாம அவங்க வந்துட்டு என்னோட இசைய மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிதான் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்தே இருக்கிறாரு. அதாவது நான் அவனுக்கு உரிமை கொடுத்துருந்தேன் அவங்க என்ன ஏமாத்திடுறாங்க பட் அப்படி இருந்தாலும் என்னோட அந்த இசை அந்த உரிமை இருக்குல்ல அது வந்து ரினியூவல் பண்ணணும் இவங்க ரினியூவல் பண்ணாம நான் எப்பவோ கொடுத்ததை இப்ப வச்சுக்கிட்டு நாங்க ரினியூவல் பண்ணிட்டோம்ன்ற பேர்ல இன்னும் தொடர்ந்து ஏமாத்துறாங்கன்னா அவர் வந்து கோர்ட்ல வந்து கேஸே கொடுத்துருக்காரு. அதே போலதான் எக்கோ கம்பெனி 3rd முறை படத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கம்பெனியை ஆரம்பித்ததே நான் தான். எக்கோ என்ற பெயரை வைத்தவர் பால் மகேந்திரன். இந்த கம்பெனிக்கு ஒரு பெயர் பொருள் கம்பெனியை ஆரம்பித்தவர் என்னுடைய வகுப்பு தோழர் பண்ணுங்க சில
எல்லாரும் அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு அடுத்து எடுத்து வச்சுட்டு வந்துட்டு வராங்க. என்னுடைய வகுப்பு தொடர்ந்து வைத்து எக்கோ என்ற கம்பெனியை ஆரம்பித்து ப்ரொடியூசர்களுக்கு ராயல்டி போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஆரம்பிச்சு. அது மட்டும் ஞாபகம். பின்னால் அந்த இதுல வந்து என்னுடைய பங்கும் சேர்வதனால் ப்ரொடியூசருக்கு இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்ற ஒரு டிஸ்கஷன் கொண்டிருக்கோம். இதை முறைகேடாக இந்த கம்பெனிகள் பயன்படுத்துவதால் இது வழக்கு தொடராமல் வழக்கு வராது என்று வழக்கு தொடர்ந்து வழக்கிலே சரியான நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் ஐந்து இந்த அவர் கொடுத்த தீர்ப்பினால இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பினால ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பினால அவர்களுக்கு இனிமேல் இந்த என்னுடைய பாடல்களை முறைகேடாக அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, விற்கக்கூடாது, எந்த மீடியாவுக்கும் விற்கக்கூடாது என்று தடை. என்னுடைய முதல் உரிமையாளர் நான் தான். காப்பிரைட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஆத்தர், ஃபர்ஸ்ட் ஓர்டர் இஸ் த ஆத்தர். ப்ரொடியூசர் வந்து இதுக்கு பணம் செலவு பண்ணாங்க, அதனால அவங்க ஆமாம் நாங்கள் பார்த்து நான் சேர்த்துக்கிறேன் அவங்க சேர்த்து. இது என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா, இளையராஜா அவர்கள் எப்போ கம்பெனியின் இசையை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டில் வந்துட்டு வழக்கு தொடர்ந்து பல வருஷமாக அவர் வந்துட்டு போராடிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்க அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டோம், அவங்கிட்ட சண்டை போடுறாங்க. நீ யோசிச்சுக்கோங்க, ஏன்னா அவனையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன், நீ அவங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பயன்படுத்துற அப்படின்னா அப்படிதான் வாங்கிட்டாங்களா. அதே மாதிரி 2012 இருந்து பல தடவை பாத்தீங்கன்னா கோர்ட்டே சொல்லிடுச்சு, இளையராஜா அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய இசையை பயன்படுத்துவது சட்டப்படி தவறு அப்படின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. அதே மாதிரி தான் சட்டமும் சொல்லுது, இந்த சட்டம் 1957 உருவாக்கப்பட்ட அந்த சட்டமும் அதுதான் சொல்லுது, ஒரு இசைப்பாளரோட அனுமதி இல்லாம ஒரு இசையை பயன்படுத்தக்கூடாதுன்னா சட்டமும் சொல்லுது. இப்படி நல்லா யோசிப்பாங்க, நம்ம யார் மேல கோவப்படணும் அப்படின்னு சட்டப்படி ஒரு இசைப்பாளரோட இசையை அந்த இசைப்பாளர் அனுமதி இல்லாம பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது ஒண்ணு. ரெண்டாவது கோர்ட்டே சொல்லிடுச்சு, இளையராஜாவோட இசையை அவரோட அனுமதி இல்லாம யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. இதுல வந்து முரண்பாடுகள் இருக்கு, எப்படின்னா மேல்முறையீடு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு, பட் இருந்தாலும் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி அவரோட அனுமதி இல்லாம அவருடைய இசையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு. ரெண்டு மூணாவது இளையராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, என்னோட அனுமதி இல்லாம என்கிட்ட எதுவுமே கேட்காம இசையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இளையராஜா அவர்கள் சொல்றாங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் போயிட்டு இளையராஜா கிட்ட, சார் நாங்க உங்களோட இசையை பயன்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம், ஆனா இவங்க யாருமே என்கிட்ட அனுமதி கேட்கல அப்படின்னா என்ன பண்றாரு. இன்னொன்னு, ஒருவேளை இவங்க எல்லாரும் இளையராஜா அவர்கிட்ட போயிட்டு, சார் உங்களோட இசையை நாங்க பயன்படுத்திக்கிறோம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டிருந்திருக்கலாம், இளையராஜா அவர்கள் இல்ல எனக்கு தரது விருப்பம் இல்ல அதனால இங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா. இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போதே நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உங்களால என்ன பண்ணாலும் பண்ணிக்க, நாங்க அப்படிதான் உங்களோட இசையை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது அப்படின்றது அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டு காமன் சவுத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து படம் வரைய கேக்குறாங்க, நாம என்ன சொல்றோம், இல்லப்பா அதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்க படம் வரையாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்றது, நான் வரையலாம் அப்படின்னு சொல்லி வரைஞ்சா அது எவ்வளவு வீம்பானது. அந்த மாதிரிதான் இவங்க வந்துட்டு இளையராஜாவோட இசையை திருடி போறது அப்படின்றது, அவர்தான் அனுமதி கொடுக்கலையே, அவர் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் இவரோட இசையை அவங்க பயன்படுத்த அவசியமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி நீங்க இன்னொரு ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்கிறாங்க, அனுமதித்துக்கு ஒரு திரைப்படத்துக்கு இசை அமைக்க 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு இல்லையா. ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு இசையமைப்பாளர் சொந்தமா ஒரு ஒரு ட்ரெய்லர் கூட இசை அமைக்க துப்பு இல்லைன்னா அப்படி எதுக்கு அவங்களுக்கு 10 கோடி ரூபா சம்பளம். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்ல 30 கோடிக்கு மேலதான் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திரைப்படத்துக்கு 30 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு இயக்குனரால ஒரு காட்சிக்கு தேவையான அந்த ஒரு இசையை ஒரு இசைப்பாளர்கிட்ட கேட்டு வாங்க முடியல அப்படின்னா அப்புறம் அவர் என்ன ஒரு இயக்குனர். அதாவது நீ உருவாக்காத ஒரு விஷயத்த ஒருத்தரிடந்து திருடி போட்ட ஒரு விஷயத்த நீ கோடி கணக்கில் சம்பளம் வாங்கலாம், ஆனா அதை உருவாக்கினா அதன் உரிமையாளர் வந்து அவரோட உரிமையை கேட்கக்கூடாதா என்ன. உண்மையா சொல்லப்போனா நாம இவங்க மேலதான் கோபணும், ஏன்னா இவ்வளவு சம்பளம் வாங்கிருக்கீங்க உங்களால சொந்தமா யோசிக்கப்பட முடியல உங்களுக்கு எதுக்கட இவ்வளவு சம்பளம்னு நாம இவங்க மேலதான் கோபணும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா சம்மதமே இல்லாம, அதாவது ஒரு உரிமைக்காக போராடுற ஒரு மனுஷன் மேல கோபப்பட்டு இருக்கிறோம். சோ இளையராஜா அவருடைய இந்த காப்பிரைட் விஷயத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த சட்டப்படியான விஷயங்கள் அது உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தாண்டி இது வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளையராஜா வந்து பணம் தாசம் பிடிச்சி அழகிறாரு அப்படின்னு, இது வந்து ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயமே அல்ல, இது வந்து அவரோட உரிமை அவரோட கௌரவம் சார்ந்த விஷயமா தான் இளையராஜா அவர்கள் பாக்குறாரு. என்னோட இசையை என் அனுமதி இல்லாம ஒருத்தன் வந்துட்டு பயன்படுத்துறான், நான் அவனை எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது இவங்க நான் யாரை எதிர்த்து சண்டைப்படுறோம், அவங்க கிட்ட நான் உரிமை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க என் அனுமதி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றதான்
அவரோட உரிமைக்கான ஒரு போராட்டம் தானே தவிர இது பணம் சார்ந்த ஒரு விஷயமே அல்ல. இந்த போராட்டத்துல இளையராஜா அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா விஷயம் பலர் மட்டும் கிடையாது, அஸ் ஒரு கிரியேட்டரா எல்லா கிரியேட்டருமே அவங்க வந்து இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த படத்தில் இளையராஜா மியூசிக் சொன்னீங்கன்னா உடனே பிசினஸ் ஆல் ஏரியா சோல்ட் அவுட். அப்போ ஒரே ஒரு கிங் அப் அவரு தான், அவரு மியூசிக் பண்ண எல்லா டைரக்டரும் பெரிய டைரக்டர் ஆயிருக்கும், எல்லாருக்குமே தெரியும் எல்லா டைரக்டரும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா நாங்களே நிறைய ரோஸ்ட் வீடியோலாம் ரைக் பண்ணி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதோட புரிதல் இப்பதான் தெரியுது, ஒரு டீட்டெயிலா போட்டிருந்தாரு. இதை பார்க்கும்போது உண்மையிலே இளையராஜா பண்றது தப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுதான் சட்டம், சட்ட ரீதியாவே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாங்களே ரியாக்ஷன் போடுறோம். இப்போ ஏதாவது பாட்டு ஏதாவது ட்ரெய்லர் கொடுத்தா அது நாங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்க முடியாது. அதாவது காப்பிரைட் கொடுக்கறது தப்பு கிடையாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது தான் தப்பு. காப்பிரைட் கொடுத்து இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஓகே தான். அதே மாதிரி தான் இவங்களுக்கும், அதாவது இது அவர்கிட்டே கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதோ அப்படின்னு தான் தோணுது. ஆமாம், டைரெக்டாக அவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். ஏன்னா அவரு அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல, இது எல்லாமே அந்த சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சவங்க அப்படி சொல்றது நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன சொல்றாங்களோ அதை பார்த்துட்டு ஓ அவரு சம்பாதிக்கிற காசா சம்பாதிக்காததா அவர்கிட்ட இல்லாததா நம்ம அப்படிதான் பேசுவோம். இந்த அளவுக்கு டீடைலா வீடியோ யாருமே எல்லாருமே இளையராஜாவை ரோஸ்ட் பண்றதுதான் நான் பாத்திருக்கேன். நானும் அப்படிதான் நினைச்சேன், இளையராஜா தான் ரோஸ்ட் பண்ண போறாரு போல இருக்கு, அதுக்குதான் வீடியோ போட்டிருக்காருன்னு பார்த்தேன். இவ்வளவு உண்மை இருக்கு. இது பார்க்கும்போது இப்போ நம்மளே ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை வேற எவனோ அதுக்கு காசு வாங்கி சம்பாதிச்சுட்டு இருந்தா காண்டாதான் இருக்கும். இது உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு போட்டு அவ இது பண்ணுறத வந்து கிட்டத்தட்ட இவரோட உரிமையை அப்படியே பறிச்சுட்டு போகிற மாதிரி தானே. அப்போது இது இப்போது இருக்கிற 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாதுல்ல, ஒருவேளை இதுதான் இவர் போட்ட பாட்டு அனிருத் பாட்டு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது இளையராஜா போட்டதுன்னே தெரியாதுல்ல, அப்போது அனிருத் தான் பெரிய மியூசிக் டைரக்டரு அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அந்த இது போயிருது இல்லை, அவரோட பேரே அழிஞ்சு போயிருது இல்லை. கோடி கணக்காக வாங்குறாங்க சம்பளம், அதை அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க காசு கூட கொடுக்க வேணாம் போல, அவர்கிட்ட சொன்னாலே போதும்னு நினைக்கிறோம், யாருமே சொல்றது இல்லை. ஆமா, அந்த கடுப்புல தான் அவர் அப்படி. ஒன்றும் இல்லை, இவர் காப்பிரைட் கேட்கறாரு அது இதுன்னு ஒன்றும் இல்லை, நாங்கள் போடுறோம்ல எல்லா இதுவும் காப்பிரைட் போடதான் செய்யுது, அதுக்கு இது பண்ணதான் செய்யறாங்க, அதுலயும் அவங்களுக்கு காசு போகதான் செய்யும். அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் இதில் டிஜிட்டலாக போட்டுடுறாங்க, இவர் நேரடியாக கேட்கறதுனால அது பெருசாக ஆக்கி அவர் மேலே தப்பாக காட்டிடுறாங்க. ஆனால் நாங்களும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டோம், நான் ஒத்துக்கிறோம், நானும் ரோஸ் பண்ணியிருக்கோம் பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ தான் பார்க்கும் போது தான் அவர் எவ்வளோ பாவம் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உரிமையால அவங்க நமக்கு கொடுக்கறது, அவங்க கொடுக்கறது காப்பிரைட். ஆமாம், அவரோட திறமை கிட்டத்தட்ட திறமையை திருற மாதிரி தானே இது, கிட்டத்தட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். எந்த மாதிரி லிமிட்டாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி காசே கொடுத்துடலாம். இதுக்கு இது எதுக்கு இவ்வளோ நேரம் இழுத்துக்கிட்டு நான் இவ்வளோ கொடுக்குறேன், இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதோட முடிச்சிருக்கணும். இது தேவலாம அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதே பெரிய தப்பு தான். ஏற்கனவே நடந்திருக்கு, அந்த 96 நடந்திருக்கு, அந்த பிரச்சனை இதுல இருந்து வந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியல அவர் என்னடா அவர் பாட்ட போறதுக்கு எதுக்கு ஒரு இப்படி பண்றாருன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இதுதான் இதேதான் பிரச்சனை வருதுன்னு தெரியுது, அவர்கிட்ட போய் டைரக்டா கேட்கறதுக்கு என்னன்னே உங்களுக்கு தெரியல. ஆமா, அதான் இது முழுக்க முழுக்க இளையராஜா தான் விக்டம் மாதிரி கிட்டத்தட்ட. அவர் எது தப்பும் பண்ணல, அவருக்கு வேண்டியதுதான் அவர் கேட்கிறாரு, அது நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அதோட இது ரூல் எதுவும் நம்மளுக்கு தெரியல. அவரு அவங்க ஃப்ரெண்டு தான் சேர்த்து விட்டுருக்கா, அவரே ஆப்பு வச்சிருக்காரு, அதான் அவருக்கிட்ட அந்த எக்கோ கிட்ட போய் வாங்கிடுறாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு.
இவர்கிட்ட போய் கேட்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டா இந்த எக்கோ தானே ராயல்டி எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டுறாங்க போல இருக்கு, அவங்களும் கொடுத்துடுறாங்க. ஆனா இவங்க எதுவுமே பண்ணாம வச்ச போய் தெரியல போல இருக்கு, தெரியலையா இல்ல இது எதுக்கு போய் கேட்டுட்டு இவங்கிட்டே கேட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டாங்க. உண்மையிலே இவங்க ஏன் இப்படி ஏறி ஏறி வராங்கன்னா, இப்ப அவர் பீக்ல கிடையாது, ஏன்னா இந்த கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரிதான். ஏன்னா இப்ப எந்த பெரிய ஹீரோஸும் இவரோட பாட்டோ இதுலயுமே யூஸ் அதாவது இவர மியூசிக் டைரக்டரா போடுறதே கிடையாது. பாத்தீங்கன்னா ஒண்ணு இவரு பாலா போடுறாரு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன படத்துல நம்ம மிஸ்கின் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் மேக்சிமம் யூஸ் பண்றாங்க தவிர வேற யாரும் யூஸ் பண்ண போறது இல்லை. அது பார்த்தாலே தெரியுது. வேற எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எங்க போவாங்கன்னா அனிருத் இல்ல ஏ ரகுமான் அந்த மாதிரி தான் போறாங்க தவிர இவர்கிட்ட வர போறது இல்லை. அதனாலதான் எல்லாருமே இவரை எடுத்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பயங்கரமான ஒரு வீடியோ, நான் எதிர்பார்க்கல, நான் ஃபுல்லா ரோஸ்ட் தான் பண்ண போறாரு இளையராஜாவை அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ஏன்னா ரஜினியே அவரு கொடுத்திருக்காரு அந்த நோட்டீஸ், 23 பாபாக்கு மட்டும் இல்ல 23 கொடுத்திருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது இவர் மியூசிக் போடுறாரு, அது அப்ப கொடுக்கல தப்பே கிடையாது. ஓகே, ஏரியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.